குழந்தைகள் என்கிட்ட வர ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. நிறைய காசு பணம் நம்ம அபிஜித் எல்லாம் எடுத்து கொடுத்தாலும் கூட சில பேருக்கு வந்து அமைப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. நான் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு இல்லையோ, நான் இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இயற்கையான குழந்தை கிடைக்காம டெஸ்டிங் பேபி போயிட்டேன் அப்படின்னு எது பண்ணாலுமே சரி, குழந்தை இல்லாதவர்களுக்கு நான் ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன். பரிகாரம்னா நீங்கள் போய் கோவில் குளங்கள் அது உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள், அதை நான் எதுவுமே தலையிட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ராகு காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ராகு காலம்னு எல்லாரும் பயந்துக்கிறீங்க, தயவு செய்து சொல்கிறேன், ராகு காலம் என்பது இந்திரியங்கள் வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள். ராகுல ரெண்டு ராகு இருக்குது, ஒன்று அயனராகு, இன்னொன்று சயனராகு. சயனராகு தான் விஷாராகு, அயனராகு அப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய உழைப்பை உயர்த்தக்கூடிய ராகு. பகலில் வரக்கூடிய ராகு தான் இந்த அயனராகு. அயனராகுனா பயணம்னு அர்த்தம், நீங்கள் உழைக்கணும்னு ஓடுது. ராகுல ரெண்டு விஷயம் இருக்குது, உழைக்கிறதுக்கான ராகு ஒன்று இருக்குது, விசராகுன்னு ஒன்று இருக்குது. நைட்டில் வர்றதா விசராகு, சரிங்களா, சயனராகுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேட்டடாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த அயன ராகு காலத்தில், பகலில் வரக்கூடிய ராகு காலத்தில், கடைசி 20 நிமிஷத்தில் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால் அது அமிர்த காலமும் பேர் இருக்குது. அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு ராகு காலத்திலையும் கடைசி 20 நிமிஷத்தில் ஒன்றா இருந்தீங்கன்னா குழந்தை பாகியம் 3 அல்லது 4 மாதங்களுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய ஜோதிட குழுவிலேயே ஒரு 22 பேருக்கு மேலே குழந்தை பாகியம் கிடைச்சிருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த ராகு அப்படிங்கிறது திதிகளின் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம், துலாத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், சுவாதி வந்து திதிகளுடைய உற்பத்தி. திதினா செல்வநிலை. அப்போ குழந்தை பேர் என்பது ஒரு செல்வநிலை. அப்போ குழந்தை பேர் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அந்த செல்வநிலை வேலை செய்யணும். அப்போ கால புருஷனுக்கு 7ஆம் இடம் என்னது, இன்டிமேட்டடாக இருக்கக்கூடிய இடம், ஆண் பெண் இணையக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல ராகுவினுடைய நட்சத்திரம் இந்திரியங்களை இயக்கக்கூடிய இடமாகவும் அது இருக்கிறதுனால அந்த காலம் குறிப்பாக எல்லா நாளும் ராகு நட்சத்திரத்தில் கடைசி 20 நிமிஷம் குறிப்பாக அந்த சுவாதி சதயம் திருவாதிரை இந்த 3 நட்சத்திரத்தில் வரக்கூடிய கடைசி 20 நிமிஷம், அதாவது ராகு காலத்தில் வரக்கூடிய 20 நிமிஷம். இன்னொரு தடவை சொல்கிறேன், அனைத்து ராகு காலம் டெய்லி வரக்கூடிய ராகு காலத்திலையும் கடைசி 20 நிமிஷத்தில் ஒன்றா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சுவாதி நட்சத்திரமோ அல்லது வந்து சதய நட்சத்திரமோ அல்லது திருவாதிரை நட்சத்திரமோ வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் குறிப்பிட்ட அந்த ராகு காலத்தில் கடைசி 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இன்டிமேட்டடாக இருந்தீங்கன்னா அது வந்து அமிர்த ராகுவாக மாறும். உங்களுக்கு இந்திரியங்கள் சிறப்பாக வேலை செய்யும். அந்த மொட்டாலிசிஸ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கூட வீரியமாக வேலை செஞ்சு குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லாமல் கிடைக்கும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை, 100% வேலை செய்யும். தயவு செய்து இதை யூஸ் பண்ணுங்கள், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா வெளியே போய் திட்டுவாங்க, இதையே சயின்டிஃபிக்காக வேறு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு டைம் எடுத்து தரேன் இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. நான் சொல்வது 22 பேருக்கு மேலே நாங்கள் எங்களுடைய குழுவிலேயே நிரூபிச்சிருக்கோம், கைவிடப்பட்ட நிறைய பேர்களுக்கு இது குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும், இயற்கையாகவே கிடைக்கும். நான் சொல்கிறது இயற்கையாகவே கிடைக்கும். ஸோ